ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான முறையில எப்படி கருப்பு உளுந்தங்களை செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ட்ரெடிஷ்னலா எப்பவுமே உளுந்த வறுத்து அரைப்பாங்க, அப்படி இல்லாம எப்படி நம்ம ஈஸியா சிம்பிளா வீட்லயே பண்ணிக்கலாங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். இதுதாங்க உளுந்தங்களை செய்ய தேவையான பொருட்கள். இது ரெண்டு பேருக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு தேவையான குவான்டிட்டி. தோலோட உள்ள கருப்பு முழு உளுந்து ஒரு கப். இப்போ ஒரு பவுல்ல தோலோட உள்ள கருப்பு முழு உளுந்து எடுத்து ஊற போட்டு வச்சிருக்கோம். நம்ம காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு உளுந்தங்களி பண்ண போறோம் அப்படின்னா நைட்டா இந்த மாதிரி உளுந்த ஊற போட்டுக்கணும். உளுந்த நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கணும். கழுவின உளுந்து கூட ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அதை மூழ்கிற அளவுக்கு, அதாவது 2 கப் தண்ணி ஊத்தி நம்ம நைட் ஃபுல்லா ஊற வைக்க போறோம். மறுநாள் காலையில பார்த்தோம்னா நமக்கு உளுந்தும் வெந்தயமும் நல்லா ஊறி இருக்கும். அது கூட 1/2 கப் அரிசி சேர்த்துக்கிறோம். என்ன அரிசினாலும் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்த பிறகு ஒரு 15 நிமிஷத்துல இருந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் அது ஊறினா போதும். அதுக்குள்ள நம்ம மற்ற ஐட்டம் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். களி கிண்டுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஒரு வாணலினாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டு அதுல 2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கிறோம். இது கூட நம்ம ஒரு ஃபுல் பூண்டை உரிச்சு பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். பூண்டு சேர்க்கறது பழக்கம் இல்லை அப்படின்னா இந்த ஸ்டெப் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனா உளுந்து வந்து கொஞ்சம் வாயு உப்பொருள் அப்படிங்கறனால அது கூட இப்படி பூண்டை உரிச்சு போட்டு இந்த மாதிரி உளுந்தங்களை கிண்டுவாங்க. சில இடங்கள்ல தண்ணியில வேகிறனால இந்த பூண்டோட வாசனை எதுவுமே இந்த களியில தெரியாது. எண்ணெயில வதக்குனாதான் இந்த பூண்டோட வாசனை நம்மளுக்கு வெளியே தெரியும். இப்போ ஒரு மூடி போட்டுட்டு இந்த பூண்டை ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்குவோம். 5 நிமிஷம் கழிச்சு இது கூட துருவின வெல்லம் 1 கப் சேர்த்துக்கிறோம். நான் யூஸ் பண்றது சாஃப்ட் ஜாகரி அப்படிங்கிற வெல்லம். இதுல வந்து கல் இருக்காது. மற்ற வெள்ளத்துல எல்லாம் நம்மளுக்கு கல் இருக்க சான்ஸ் இருக்கு அப்படிங்கறனால அதை இடிச்சு ஒரு டம்ளர் நம்ம மெஷர் பண்ணி எடுத்துட்டு அதுல ஒரு 1/2 கப் தண்ணி ஊத்தி கரைச்சு கீழே உள்ள கல்லெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இந்த களியில நம்ம சேர்த்துக்கலாம். பொதுவா இந்த உளுந்தங்களையே கருப்பட்டியில தான் பண்ணுவாங்க. ஆனா எல்லாருக்கும் கருப்பட்டி கிடைக்கிறது இல்ல ஈஸியில. அதனால நான் வெள்ளத்துல பண்ணி காட்டியிருக்கேன். நம்மளுக்கு கருப்பட்டி கிடைச்சுன்னா கண்டிப்பா அதுலயே பண்ணுங்க. கருப்பட்டி தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. தீய கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம இப்ப வெள்ளத்தை கொதிக்க விட்டுக்குவோம். அதுக்குள்ள பார்த்தோம்னா நம்மளோட அரிசி ஊறி இருக்கும். இப்ப இதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து நல்ல மையா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப தீய ரொம்ப நல்லா குறைச்சு வச்சுக்கணும். அது கூட இப்ப நம்ம மிக்சியில அரைச்சோம் இல்லையா, அந்த உளுந்த சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பொதுவா உளுந்த வறுத்து திரிச்சுதான் இந்த உளுந்தங்களி பண்ணுவாங்க. அப்படி பண்றது வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் தான், நல்லா பண்ணுவாங்க. அப்படி பண்ணும் போது கைவிடாம கிளறிட்டே இருக்கணும். ஆனா இந்த மெத்தட்ல பண்ணோம் அப்படின்னா யார் வேணாலும் உளுந்தங்களி பண்ணிடலாம். ஏன்னா இந்த தீயை நம்ம நல்லா குறைச்சு வச்சிருக்கோம் இல்லையா. இப்ப மிக்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு உளுந்து வந்து எந்த கட்டியும் படாம அழகா அது கரைய ஆரம்பிச்சிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அது மைல்டா வெந்துட்டே இருக்கும். இந்த குறைவான தீயிலே உளுந்த நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்ப நம்ம சேர்த்த உளுந்தம் கலவை இருக்கு இல்லையா, இதுல வந்து கொஞ்சம் கூட கட்டி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கிளறி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தீயை கூட்டிட்டு மெதுவா நம்ம ஹீட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்ப பார்த்தோம்னா நமக்கு கிராஜுவலா நல்லா இந்த உளுந்துகளை குக் ஆயிடும். இப்ப பார்த்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் அது கெட்டி ஆக ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. இப்போ ஒரு மூடி போட்டுட்டு தீயை நல்லா குறைச்சு வச்சு இந்த உளுந்தங்களையே நம்ம வேக விட்டுறோம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். அப்ப தானே அது கெட்டி ஆயிரும், கீழே அடிபடிக்கும் அப்படிங்கிற பயமே வேணாம். இந்த உளுந்தங்களையே லேடிஸ் மாசத்துக்கு 2 தடவையா சாப்பிடணும்னு சொல்றாங்க. அது நம்மளுடைய போன்ஸ்க்கு இடுப்புக்கு எல்லாம் ரொம்ப நல்லது. இது நம்மளோட ஹார்ட், லிவர், கிட்னின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்கிறதுனால ஃபேமிலியில உள்ள எல்லாருமே கண்டிப்பா சாப்பிடலாம். இப்ப நம்ம ரொம்ப கம்மியான தீயில தான் இதை குக் பண்ணிட்டு இருக்கோம். 5 நிமிஷம் கழிச்சு நம்ம மூடியை திறந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே லேசா ஒட்டுற மாதிரி தெரியும். அப்ப நல்லா கலந்து விட்டுக்கிட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நம்ம அதை குக் பண்ணி வைக்கணும். இப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே உளுந்தங்களி நல்லா வெந்திருக்கும். இப்ப நம்ம அது கூட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். நல்லெண்ணெய் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது, நல்ல குளிர்ச்சி தரும். இப்படி 10 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தோம்னா நம்மளுக்கு உளுந்தங்களி நல்லா வெந்திருக்கும். அவ்வளவுதாங்க, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நம்மளோட உளுந்தங்களி ரெடி ஆயிருச்சு. இனிமே இந்த உளுந்தங்களையே ஒரு பவுல்ல எடுத்து வச்சுட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்டா சாப்பிட்டுக்கலாம். பொதுவா நமக்கு உளுந்தங்களைய சர்வ் பண்ண பிறகு அது மேல கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊத்தி தருவாங்க. அப்பதான் அதோட ஃபிளேவர் நல்லா இருக்கும், நமக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. சோ இத மாதிரி நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், மாவு வறுத்து திரிக்காம ரொம்ப ஈஸியா எப்படி உளுந்தங்களி பண்ணலாங்கிறத பார்த்தோமா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். Until then, take care, see you.